வெல்கம் டு அபீஸ் சமையல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க இதை கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுருங்க இது கூடவே பொடியான அறுக்குன்னு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் கறிவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி இலை அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து ஒரு சின்ன பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்திருக்கேங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிருங்க இப்போ பாருங்க நம்ம கலந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குது இங்கே கார்ன்ஃப்ஃபிளர் இருக்குது இது கூடவே பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ப்ரெட் தூள் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நான்கு துண்டு பிரெட்டை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க இப்போது இந்த மசாலாவிலிருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்துருங்க இதை நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் செஞ்சுக்கலாங்க நான் இன்றைக்கி உருண்டையாக பிடிச்சிருக்கேன் இதை இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மாவில் சேர்த்துட்டு நல்லா உருட்டி எடுத்துருங்க இப்போது இந்த உருண்டையை பிரெட் தூள் மேலே வச்சு நல்லா உருட்டி எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா உருண்டையுமே செஞ்சு வச்சுருங்க அடுத்து ஒரு கடாயில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சுருக்கேங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா சேர்த்துருங்க இந்த ஸ்நாக் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ பாருங்க இது நல்லா பொன்னிறமாக ஆயிருக்கு இப்போது இதை எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துருங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிருச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆலு கிறிஸ்பி பால்ஸ் பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாங்க இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல் அபி சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க